அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆவினுக்கு ஆட்கள் தேர்வு, இந்த ஒரு விஷயமும், அடுத்து தற்போதைய வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற KKSSR சொன்ன ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? என்ன அப்படின்னா, ஆவின் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு அண்டர் கண்ட்ரோலில் வந்து இருக்குது. சரியா? அதில் 636 பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முறைகேடாக நியமனம் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆட்கள் தேர்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நல்லது தான். டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஆவின் பாலகத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆவின் அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடுப்பாங்க, பட் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னா அதில் வந்து முறைகேடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR வந்து ஒரு விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரேஷன் கடைகள் இருக்கு இல்லையா, இந்த ரேஷன் கடைகளில் பணியிடங்கள் இருக்கும். அந்த பணியிடங்கள் இனிமே வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுவும் நடந்துச்சு அப்படின்னா சொல்லியிருக்காரு, பட் அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிள் அப்படின்னு தெரியல. அதுவும் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ஆஸ்பிரண்ட்டுக்கு இன்னும் ஒரு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு முன்னால் சட்டுப்புட்டுன்னு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வருடமாக நோட்டிஃபிகேஷன் வந்து வராமல் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து தயாராக இருங்க, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வந்து அதிக சான்ஸ் வந்து இருக்குது. நன்றி.